Taste the Daily. அண்மை செய்தி. தமிழகத்தில் அதிகரித்துள்ள போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாத ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் அதிகரித்துள்ள போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாத ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாத ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம். செய்து, தமிழகத்தில் அதிகரித்துள்ள போதைப் பொருள் நடமாட்டம் கட்டுப்படுத்தாத திரு ஸ்டாலினின் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சென்னையில் 19/10/2024 அன்று நடைபெற்ற தென் மாநிலங்களுக்கு இடையேயான சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு நீர் மேலாண்மை குறித்த மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தமிழகத்தில் கஞ்சா பயிரிடுவது தடுக்கப்பட்டுள்ளது என்று பெருமை பேசியுள்ளார். ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தென் மாநிலங்களுடைய டிஜிபிக்களிடம் அவர்களது மாநிலங்களின் வழியாக தமிழகத்துக்கு கடத்தப்படும் கஞ்சா மற்றும் போதைப் பொருளை தடுப்பதற்கு தக்க நடவடிக்கைகளை விடுங்கள் என்ற வேண்டுகோளை கூட பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அறிவுறுத்தவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் ஆண்டுதோறும் 1000 ஏக்கரில் கஞ்சா செடி பயிரிடப்பட்டு வந்தது. இதில் எந்த அளவு குறைக்கப்பட்டது அல்லது எப்படி முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்ற முழு விவரங்களையும் திரு ஸ்டாலின் தெரிவிக்க தயாரா என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களை ஏமாற்றுவதற்கும் ஒரு அளவு உண்டு. வெளி மாநிலங்களில் இருந்து பின்தடையின்றி கஞ்சா தமிழகத்திற்கு கடத்தி வரப்படுகிறது. இது பற்றி பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களில் செய்தி வராத நாளே இல்லை. பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கைவிட்டு கஞ்சா மெத்தப்பட்டவன் போன்ற பல்வேறு போதைப் பொருட்கள் விற்பனையும் குறிப்பாக அரசினுடைய வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளில் கனஜோராக கஞ்சா விற்பனையும் நடைபெற்று வருவதாக செய்திகள் வருகின்றன என்று தெரிவித்திருக்கிறார். புகை மெத்தப்பட்டவன் போதை மாத்திரைகள் உட்பட பல வகைப்பட்ட போதைப் பொருட்கள் தமிழகம் வாயிலாக வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. தமிழகம் போதைப் பொருள் கடத்தலின் கேந்திரமாக விளங்குவது வருத்தம் அளிக்கிறது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வேதனையோடு பதிவு செய்துள்ளார். இதுபோன்ற சட்டவிரோத செயல்களை இந்த திராவக மாடல் அரசு கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் போதைப் பொருள் கடத்தலை தடுத்து 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதை மருந்துகளை பறிமுதல் செய்வதாக செய்திகள் வருகின்றன. இதுபோன்ற கடத்தல்களில் திமுகவினுடைய அயலக அணி நிர்வாகியாக இருந்து கைதான ஜாபர் சாதிக்கினுடைய கூட்டாளிகளை தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கிறன என்று குறிப்பிட்டிருக்கிறார். சமீபத்தில் காவல்துறை டிஜிபி அவர்கள் தமிழகத்தில் போதைப் பொருள் பிடிபட்ட விவரங்களை வெளியிட்டிருக்கிறார். அதில் 2021 முதல் August 2024 வரை ஆண்டு வாரியாக போதைப் பொருள் பிடிபட்ட விவரங்களை வெளியிட்டுள்ளார். அதன்படி 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தப்பட்டமின் 2021 4 கிலோ பிடிபட்ட நிலையில் 2023 26 கிலோவிற்கு மேல் பிடிபட்டுள்ளதாகவும் இதுவரை கேள்விப்படாத மெத்துக்கோலான் என்ற போதைப் பொருள் 2023 8 கிலோ பிடிபட்டுள்ளதாகவும் ஆசிஸ் என்கிற போதைப் பொருள் 2024 ஆகஸ்ட் வரை 77 கிலோ பிடிபட்டுள்ளதாகவும் போதை மாத்திரைகள் சுமார் 36500 பிடிபட்டுள்ளதாகவும் டிஜிபி தெரிவித்துள்ளார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டம் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதை காவல்துறை தலைமை இயக்குநரே தனது அறிக்கையில் ஒத்துக்கொண்டுள்ளார். இதனை மறந்து நிர்வாக திறமையற்ற திரு ஸ்டாலின் எந்தவித குற்ற உணர்வும் இன்றி
தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்ற பொய் மூட்டைகளை கட்டவிழ்த்து விட்டு தமிழக மக்களை ஏமாற்றி வருகிறார் என்று தெரிவித்துள்ளார். கனவு கலைந்து நிஜ உலகிற்கு வரும்போது இந்த ஆட்சியில் பாதிக்கப்பட்ட மக்கள் கட்ட பாடம் புகட்டுவார்கள். இனியாவது தமிழக காவல்துறை முழு சுதந்திரம் வழங்கி போதையில்லா தமிழகத்தை உருவாக்க திரு ஸ்டாலினின் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடிக்கு பணிச்சி அமைக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். தமிழகத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாத ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாத ஸ்டாலினின் திமுக அரசுக்கு திறனற்ற ஸ்டாலினின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார்.